லாரியில நீண்ட தூரம் போகணுங்கிற என்னோட கனவு நிறைவேறுச்சு. ஆந்திராவோட நாயுடு பெட்ல இருந்து கொல்கட்டாவை நோக்கிய என்னுடைய லாரி பயணம் தொடங்குச்சு. லாரி டிரைவர் அலாவுதீன் அண்ணாவோட பல கதைகளை பேசியபடி என்னோட இந்த பயணம் தொடர்ந்து போயிட்டு இருக்கு. நிதானம், இதுதான் லாரி பயணத்தோட அடிப்படை. அவசரத்துக்கும் வேகத்துக்கும் இங்க இடம் கிடையாது. சராசரியா இது மாதிரியான ஒரு லாரி 10 டன் வெயிட் இருக்கும். அது கூட 20 டன் லோடு, ஒரு டேங்க் ஃபில் டீசல் கிட்டத்தட்ட 50,000 ரூபாய். இப்படி ஒரு இரும்பு இயந்திரமா சாலைகள்ல உருண்டோடுற இந்த லாரி சார்ந்த வாழ்க்கை ரொம்ப தனித்துவமானது. அந்த லாரியோட டிரைவர் கேபினுங்கிறது ஒரு தனி உலகம். அந்த உலகத்துக்குள்ள வாழ்றதுல சில கஷ்டங்கள் இருந்தாலும் எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. ராப்பகலா உழைச்சு கஷ்டப்படுறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அது எந்த தொழிலை விடவும் லாரி ஓட்டத்துக்கு ரொம்பவே பொருந்தும். லாரி வாழ்க்கையில இரவுகள் ரொம்ப அழகானது, மிகவும் கடினமானது, ஆபத்தானதும் கூட. பகல் ஓட்டத்துல நிறைய சத்தங்களும், பார்வைக்கு நிறைய வாகனங்களும், மனிதர்களும் அவங்களுடைய வாழ்க்கைகளும், சண்டைகளும், சிரிப்புகளும்னு எல்லாத்தையுமே ரோட்ல பார்த்துக்கிட்டே போக முடியும். ஆனா பொழுது சாஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா இருட்டத் தொடங்கியதும் ஒரு விதமான அமைதி, அறவமற்ற வெறுமையான சூழல் ஒன்று உருவாகிடும். அது ரொம்ப சவாலானது. சிலர் பாட்டு கேட்பாங்க, சிலர் ஹெட்ஃபோன்ஸ் போட்டு ஃபோன் பேசிட்டே ஓட்டுவாங்க, துணைக்கு ஆள் இருந்தால் அவங்க கிட்ட பேசிட்டு வருவாங்க, தம் அடிப்பாங்க, ஹார்ன்ஸ் மாதிரியான பொருட்கள் போடுவாங்க. இப்படியா அந்த வெறுமை சூழலையும் இயற்கையாக மனுஷனுக்கு வர்ற தூக்கத்தையும் எதிர்க்க ரொம்பவே போராடுவாங்க. அலாவுதீன் அண்ணன் ரொம்ப ஆச்சரியமான ஒரு லாரி டிரைவர். அவருக்கு இந்த மாதிரியான எந்த பழக்கங்களுமே கிடையாது. உச்சமா பாட்டு கூட கேட்க மாட்டாரு. முழுக்க முழுக்க அந்த அமைதியிலையும் வெறுமையிலையும் முழுசா மூழ்கிடுவாரு. அந்த இரவு அப்படி போயிட்டு இருக்கும் போது ஒரு கட்டத்துக்கு மேல கட்டுப்படுத்த முடியாத தூக்கம் வரவும் லாரிய ஓரம் கட்டி தூங்கணும். லாரி டிராவல் ஆரம்பிச்சு நம்முடைய செகண்ட் நைட் இது ஆன் ரோட். ஸோ ஹைவேல போயிட்டு இருக்கோம். தூக்கம் வந்துட்டனால ஹைவேலே ஓரம் கட்டி இப்போ வந்து தூங்க போறோம். இன்ஜின் மேலே இருக்கக்கூடிய ஒரு கட்டையில் வந்து நான் தூங்க போகிறேன். அந்த சீட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு ஸ்லீப்பிங் ஏரியாவில் அலாவுதீன் அண்ணா தூங்க போகிறாரு. ஸோ பேசிக்கலி இங்கே இந்த லாரி கேபின்குள்ளே இதுதான் வந்து ஸ்லீப்பிங் ஏரியா. முழுசாக 3 மணி நேரம் கூட தூங்கலை. திருடங்க கிட்ட இருந்து பாதுகாப்பா இருக்கிறதுக்கு போடப்பட்டிருந்த அந்த ஜன்னல் கிரில் கதவை தட்டி உடைக்கிற சத்தம் கேட்டு அதிர்ந்து எழுந்தோம். எழுப்பியது போலீஸ். அசிங்கமான பல வார்த்தைகளை திட்டி வண்டியை எடுக்க சொன்னாங்க. அரை தூக்கத்தோட அலாவுதீன் அண்ணன் வண்டியை எடுத்தாரு. மெதுவா விடிய தொடங்குச்சு, தூக்கமும் களைய தொடங்குச்சு. கொஞ்சம் கொஞ்சமா பகலின் உற்சாகம் சாலையில நிறைய தொடங்குச்சு. ஸோ ஒடிசாக்குள்ளே இருக்கோம். இன்றைக்கி வந்து லாரியில் சமைக்க போகிறோம். அதுக்காக வந்து இந்த கிராமத்தில் ஒரு மார்க்கெட்டில் நிறுத்தியிருக்கோம். இப்போது கொஞ்சம் சிக்கனும் கொஞ்சம் வெங்காயம் தக்காளி அதெல்லாம் வாங்கிட்டு கிளம்ப போகிறோம். அது என்னென்ன வேறு என்ன வாங்க போகிறோம்? அதான் வாங்க போகிறோம், சிக்கனு, தக்காளி, வெங்காயம் வாங்க போகிறோம். நிறைய இஞ்சி பூண்டெல்லாம் இருக்கு. ஆ, எல்லாம் இருக்குது. முரட்டுத்தனமான சமயத்தான். ஆமாம், டைம் ஆகிடுச்சு, சீக்கிரம் வேறு போகணும். ஆமாம், இருக்கிற டைமுக்குள்ளே எதையும் ஒன்று சமைச்சி சாப்பிட்டு சமையலுக்கு தேவையான காய்கறிகளை வாங்கிட்டு கிளம்பின கொஞ்ச நேரத்திலேயே ரொம்ப அழகான ஒரு இடத்தை பார்த்தேன். காடு, மலை, கடல்னு எல்லாத்தையும் தரிசிக்க கூடிய இடமா அது இருந்துச்சு. லாரியை நிறுத்தி அதோட டாப்ல ஏறி உக்காந்து கொஞ்ச நேரம் ரசிச்சிட்டு இருந்தேன். இப்ப எந்த இடத்துல இருக்கோம்? ரம்பா காட், ஒடிசா. ஒடிசால இருக்கோம். மலை, கடல், அது அப்படியே அது கடல். சரி, இந்த இடத்த பத்தி சொல்லுங்க. இது என்ன ரொம்ப டிரைவர்களுக்கு ரொம்ப ஆபத்தான இடமா? ஆமா, இது வந்து திருடர்கள் அதிகமா இருக்கிற இடம். நைட்டு 11 மணிக்கு மேல இங்க நடமாட்டம் கம்மி தான். வண்டி வந்துச்சுன்னா திருட்டு அதிகமா இந்த இடத்துல நடக்குது. அதனால அதிகமா வண்டி பயணம் இருக்காது. எல்லாம் அங்கங்க தாபால போட்டு ஓரம் போட்டுருவாங்க.
காலையில் பகலில் ப்ராப்ளம் இல்லை, வண்டி போகும் வரும். இப்போது லாரி டிரைவர்ஸுக்கு வந்து நிறைய இந்த திருட்டு ஆபத்தெல்லாம் இந்த வடக்குலலாம் வரும் அப்படின்லாம் சொல்லுவாங்கள்ல, என்ன மாதிரியான ஆபத்துகள் இது வரைக்கும் நடந்திருக்கு உங்களுக்கோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ யாருக்காவது? எனக்கே நடந்திருக்குது, இந்த ஒரிசாக்குள்ளார நடந்திருக்குது. ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி துப்பாக்கியில் வண்டி 2:30 வந்துட்டு இருக்கிறேன் கல்கத்தாலேருந்து லோடு ஏற்றி, 2:30 துப்பாக்கியை காட்டி ஃபோனு எல்லாம் திருடிட்டு போயிட்டாங்க வண்டியில். ஐயோ, எனக்கே நடந்திருக்கு. அதுக்கப்புறம் ஒரு டிரைவர், நம்ம கம்பெனி டிரைவர், அவரை வண்டி 2-வீலரில் வந்து குறுக்க போட்டு 7-8 பேர் சேர்ந்து அவருதும் செல்போனு பணம் 4000 அடிச்சிருக்கிறாங்க. அவரை நான் தப்பிச்சிட்டேன், வண்டி குறுக்க போடும்போது நான் தப்பிச்சிட்டேன். அந்த மாதிரி அடிக்கடி இந்த ஒரிசால் நடக்குது, போலீஸ்காரங்க கண்டுக்கிறதே இல்லை. ஓ, எனக்கு என்ன அப்படின்னு விட்டுறாங்க. இங்கே அந்த மாதிரி அடிக்கடி நடக்கு, அந்த நிலவரம் இருக்குதுங்க. கட்டாக்கில் இருக்குது, பாணி கோயில், எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி ஒரு சில இடத்துல இருக்கு. டீசல் திருடுறாங்கல்ல, எப்படி திருடுவாங்க? டீசல் திருடுறது எப்படின்னா, நம்ம ரொம்ப தூக்கம் வந்து அப்படியே நடு ரோட்டில் ஒரு ஓரமாக போட்டுருவோம். அந்த டைமில் என்ன பண்ணுவாங்கன்னா, மருந்து அதாவது ஸ்ப்ரே மாதிரி வச்சுருக்கிறாங்க, அதை நம்ம தூங்கும் போதே சைடில் வலையில் ஸ்ப்ரே அடிச்சு விட்டாங்கன்னா நம்ம அதுக்கப்புறம் எந்திரிக்க மாட்டோம். ஸோ இவங்ககிட்ட இருந்து பாதுகாக்கிறதுக்கு தான் ஜன்னல் இல்லாமல் ஒரு வலைக்கம்பி மாதிரி போட்டிருக்கிறோம். நேற்று நைட்டு கூட நம்ம ஹைவேல ஓரம் கட்டி தான் தூங்கணும். ஒரு ஆள் இருக்கிறமான்னு பார்ப்பாங்க, நல்லா செக் பண்ணி பார்த்து திருடுவாங்க. சரி, உங்களை பற்றி சொல்லுங்கண்ணே, உங்கள் பேர் அலாவுதீன். என் பேர் அலாவுதீன், நான் சேலம் பிறந்து வளர்ந்தது சேலம் தான். அப்புறம் வண்டி தான் ஓட்டிட்டு இருக்கிறேன், ஒரு 16 வருஷமாக டிரைவிங் தொழிலில் தான் இருக்கிறேன். சரி, கல்யாணம் ஆகிடுச்சா? கல்யாணம் ஆகி ஒரு பொண்ணு இருக்குது, பொண்ணு 8வது படிக்குது, பேர் தில்சானா, ஒய்ஃப் பேர் புஷரா. கேரளாவில் கல்யாணம் பண்ணேன், அரேஞ்ச் மேரேஜ் தான். சரி, இப்போது நீங்கள் ஒரு டிரைவராக இவ்வளோ நாள் வரீங்க, எப்போ எத்தனை நாளைக்கு ஒரு முறை வீட்டுக்கு போவீங்க? உங்கள் வீட்டில் இருக்கவங்களும் உங்களை மிஸ் பண்ணுவாங்களா? நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்களா? ஆமாம், என்ன பண்ணுறது, நம்ம தொழில் அந்த மாதிரி வந்தால் ஒரு 3-4 மாதம் அதிகமாக போக முடியாது. என்ன பண்ணுறது, நம்ம சூழ்நிலை அந்த மாதிரி இருக்குது. சரிண்ணா, நான் பார்க்கும்போது இப்போது கிளீனர் இல்லை, அடிஷ்னல் டிரைவர் இல்லை, தனியாக ஓட்டுறீங்க, பாட்டும் போடல, அப்படியே வெறிக்க வெறிக்க அந்த ரோட்டை பார்த்துட்டு, அந்த கருப்பு வெள்ளை கோட்டை பார்த்துட்டே ஓட்டிக்கிட்டே இருக்கீங்க, என்ன நினப்பு இருக்கும் உங்கள் மனசில், என்ன நினச்சிட்டு வண்டி ஓட்டுவீங்க? ஒரு எல்லையை கடக்கணும். இப்போ நம்ம அங்கே தமிழ்நாட்டில் எடுத்தோம் அப்படின்னா கல்கத்தா போகணும், போய் நின்னா தான் நம்மளுக்கு காசு, திருப்பி அங்கே ஏற்றுனா தான் தமிழ்நாடு வந்தால் தான் காசு. அந்த ஒரு ஞாபகத்தில் தான் நம்ம போய்கிட்டே இருப்போம், வேறு எந்த ஒரு சிந்தனையும் நம்மளுக்கு வராது. குடும்பத்தை நினைப்போம், அவங்க சாப்பிட்டாங்களா இல்லையோ அப்படின்னு நினைப்போம், அவங்களும் நம்மளை நினைப்பாங்க, ஃபோன் பண்ணி பேசிக்குவோம், அவ்வளோதான். உடம்ப ஆரோக்கியமா வச்சுக்கிறதும் குடும்ப உறவுகளை உறுதியா பிடிச்சு வச்சுக்கிறதும் டிரைவர் வாழ்க்கையின் மிகப்பெரிய சவால்கள். பல லாரி டிரைவர்கள் தங்களுடைய குழந்தைகள் வளர்றத பார்த்ததே கிடையாது, உடல் ரீதியில ஏற்படுற பிரச்சனைகளுக்கு அளவே கிடையாது. சமீபத்துல த கார்டியன் செய்தித்தளத்துல இங்கிலாந்துல இருக்கக்கூடிய லாரி டிரைவர்களுடைய வாழ்க்கை சவால்கள் பற்றி ஒரு நீண்ட கட்டுரையை எழுதியிருந்தாங்க. அதுல அவங்களுக்கு இருக்கிற சுதந்திரமும் வசதியையும் கம்பேர் பண்ணா, நம்ம ஊர் டிரைவர்களுக்கு அந்த வசதிகளில் 1/100 கூட கிடைக்கிறது இல்லை. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இங்கிலாந்து அரசாங்கம் இப்போ ஒரு சட்டம் போட்டிருக்கு, ஒரு டிரைவர் ஒரு நாளைக்கு 9 மணி நேரம் தான் வண்டி ஓட்டணும், அதுலேயும் 4.5 மணி நேரத்தில் ஒரு 45 நிமிஷம் பிரேக் எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்கு. இதை உறுதி செய்ய ஒவ்வொரு வண்டியிலையும் டிஜிட்டல் டேக்கோகிராஃப் கார்டு ஒன்றும் வைக்கப்பட்டிருக்கு. நம்ம ஊர் டிரைவர்கள் சராசரியாக ஒரு நாளைக்கு 20 மணி நேரம் வண்டி ஓட்டுறாங்க, பெரும் துயரம்தான். வாழ்வின் பெரும் பகுதி சாலையோட கருப்பு வெள்ளை நிறத்தை பார்த்துட்டே இருக்கிறதுனாலயோ என்னவோ, அவங்களுடைய வாழ்க்கையில பெருசா எந்த வண்ணங்களுமே இல்லாம இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. முந்தின நாள் காலையில சாப்பிட்டது, கிட்டத்தட்ட 24 மணி நேரமா எதுவுமே சாப்பிடல, பெரும் பசியில இருந்தேன். எனக்கான பசிய ஆத்த வந்தாரு பாண்டியண்ணன். வந்து சாப்பாடு சமைக்க போறோம். ஆமா, காலையிலேயே நம்ம வந்து சிக்கன் வாங்கியாச்சு, வெங்காயம் தக்காளிலாம் வாங்கியாச்சு. இப்போ 2 லாரி பாண்டியண்ணன் ஒன்று, நம்ம வண்டி முன்னாடி இருக்குது, சோறு அதில் பொங்கிட்டு இருக்கு, கறி இதில் செய்ய போகிறோம்.
ஒரு லாரி டிரைவரா இப்ப சேலம் மாதிரி அங்கிருந்து திருப்பூர்ல இருந்து கிளம்பி இப்படி கொல்கட்டா வரைக்கும் போகும்போதெல்லாம் சாப்பாடுங்கிறது உங்களுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனையா இருக்கு, அதெல்லாம் எப்படி சமாளிக்கிறீங்க? சாப்பாடு தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் டென்ஷன் இல்லை, அங்கங்கே சாப்பிட்டுக்கலாம். ஆந்திராலையும் ஓரளவுக்கு பரவாயில்ல. இங்கே ஒரிசாவில் ஒன்றும் நம்ம சாப்பிட முடியாது, நம்ம வண்டியில் செஞ்சால் தான் சாப்பிட முடியும் ஒரிசாலையும் கல்கத்தாலையும். ஆனால் நம்மளுக்கு செட் ஆகிறதில்லை. செட் ஆகிறதுலாம் டேஸ்ட்டாக விலையா இல்லை எப்படி சொல்கிறீங்க? டேஸ்ட்டு நல்லா இருக்காது, இங்கே ஒரிசாலையும் கல்கத்தாலையும் நல்லா இருக்காது, விலையும் அதிகமாக இருக்கும். அதனால் வண்டியில் சமைச்சு சாப்பிட்றது பெட்ரு. சரி, எப்படி எல்லா டிரைவருக்கும் சமைக்க தெரியுது? அது ஒரு டிரைவருக்கான அடிப்படை தகுதியா அது? எப்படி அது அது கற்றுக்கிட்டோம், நாங்களே தானாக கற்றுக்கிட்டோம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு போட்டு செய்வோம், அப்புறமேட்டு தானாக அதுவே வந்துடும். சரி, இப்போ சமைக்கிறது இப்போ சாப்பிட்ற மாதிரி இருக்குமா எப்படி? இதெல்லாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எக்ஸ்பர்ட் ஆகிட்டீங்க? ஆ, நல்லா எக்ஸ்பர்ட் ஆகிட்டோம், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டுக்கு போனால் சமைக்கிறதுண்டா? வீட்டுக்கு போனால் என்றைக்கா ஒரு நாளைக்கு, அடிக்கடி சமைக்க மாட்டோம். இங்கே வண்டியில் சமைச்சு சமைச்சு பெஜாராகி வீட்டுக்கு போனால் நிம்மதியாக இருக்கணும்னு தான் தோணும். அதனால் ஏதோ ஒரு டைம் செய்வோம் வீட்டில். சரி, இப்போ வழக்கமாக என்ன சமைப்பீங்கண்ணா ரோட்டில் போகும்போது? வழக்கமாக சாப்பாடு சாம்பார், முருங்கைக்காய் சாம்பார், முள்ளங்கி சாம்பார், அதுக்கு தான் அதிகம் தான் அதுதான் வைப்போம் அதிகம். மற்றபடி மட்டன் எல்லாம் வைப்போம். கறியும் கறியும் செய்வோம். ஒரு நாளைக்கு எப்போ சமைப்பீங்க, எத்தனை வேளை ஒரு நாளைக்கு சாப்பிடுவீங்க? ஒரு நாளைக்கு ரெண்டு வேளை தான் சாப்பிடுவோம், காலையிலையும் மதியானமும். நைட்டு சாப்பிட்றது கிடையாது? நைட்டு சாப்பிட்றதில்ல. பாண்டியனை சத்தம் போட்டுட்டு இருக்காரு உள்ளேருந்து. ஆ, அதுவும் போயிடலாம் இருங்க. சரி சொல்லுங்கள், நைட்டு சாப்பிடுவோம். இப்போ நைட்டு சாப்பிட்டு போகிறதா இருந்தால் நைட் சாப்பிடுவோம். நைட்டு ஹால்ட்டு போகிறதா இருந்தால் சாப்பிடுவோம், ஏன்னா நைட்டு சாப்பிட்டா வண்டி ஓட்ட முடியாது, அதனால் சாப்பிட்றதில்ல. ரெண்டு வேளை தான், காலையிலையும் மத்தியானம் மட்டும்தான் சாப்பிடுவோம். ஓகே, சூப்பர், பார்ப்போம். இவர் தான் நம்ம ஹீரோ பாண்டி அண்ணன். பாண்டி அண்ணன் வணக்கம். என்ன சமைச்சிட்டு இருக்கீங்க? கறி. கறி குழம்பா ஃப்ரையா? திருநெல்வேலி மாவட்டம். நாங்கநேரி பக்கம். நான் ஒரு 2009 இருந்து ஓட்டுறேன். இஞ்சி வந்தீங்க டிரைவிங்குள்ள? சின்ன வயசுல ஆசை அது, டிரைவர் ஆகணும் அப்படின்ட்டு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உடச்சி போடுவோம், இடிச்சு போடுவோம், அது டைம் இல்லைன்னா பாக்கெட் போடுறோம். நான் பாண்டி, பாண்டி ஸ்பெஷல் சிக்கன் ரெசிபி எப்படி செய்யறது? ஃபர்ஸ்ட் எண்ணெயை ஊற்றி கடுகு கருவேப்பிலை எல்லாம் போட்டு வேண்டியது. திரும்ப அது மான் நேரமாக வந்ததும் தக்காளியை கொட்டி நல்லா அது ஒரு அரை ரெக்கார்டு வேக விட்டு சிக்கன் கழுவி வச்சிருக்கிறத மஞ்சள் போட்டு கழுவி வைக்கணும். அப்போ தான் அதில் வந்து டேஸ்ட்டு இருந்தாலும் நம்ம வயிற்றுக்கு எதுவும் ஆகாது. அதை திரும்ப கொட்டி நல்லா கிண்டி விட்டு ரெண்டு கரண்டி உப்பை மட்டும் போட்டாச்சுன்னா அதை பாட்டு தானாக வெந்துடும் அந்த அதில் இருக்கிற தண்ணியில். அதுக்கப்புறம் நம்ம வேணுங்கிற அளவுக்கு நம்ம தண்ணி வைக்கணும் வச்சுட்டு ஒரு 4 ஸ்பூனு மல்லித்தூள் போட்டாச்சுன்னா டேஸ்ட் கொஞ்சம் கொடுக்கும். மல்லித்தூள் போட்டு சிக்கன் மசாலா போட்டு நல்லா கொதிக்க விட்டு மசாலாவை வந்து அந்த கறியில் வந்து பிடிக்கிற அளவுக்கு விடணும். அதுக்கப்புறம் எடுத்து சாப்பிட்டோம்னா டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து நான் ஹோட்டலில் கொஞ்சம் நாள் வேலை பார்த்தேன், அதில் கற்றுக்கிட்டது. எந்த பக்கம்? ஹோட்டல், ஹோட்டல் ஹோட்டலில் நம்ம ஊர் பக்கத்தில் வேலை பார்த்தேன். ஆல்ரெடி நான் டீ மாஸ்டர் தான். இதில் வந்து எனக்கு ஒரு ஆர்வம் இந்த டிரைவர் தொழிலில், அதனால் இது கற்றுக்கிட்டது. எங்கூர் சைடு கொஞ்சம் உரைப்பாக தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்காங்க. மிளகாத்தூள் இல்லை, அது குழம்பு மசாலா. நாங்கள் வந்து வண்டியில் ஓடுறதுனால இந்த உடம்புலாம் வேர்த்து ஊற்றுது இல்லை, அதில் இந்த உரைப்புலாம் வெளியே வந்துடும். உப்பு அதிகமாக இருந்தாலும் உரைப்பு அதிகமாக இருந்தால் இந்த வண்டி ஓட்டுற ஹீட்டுக்கு என்ன, இந்த சிக்கனும் கொஞ்சம் வயிற்ற வலிக்கும், அவ்வளோதான் விஷயம், வேற ஒன்றும் பண்ணாது. சூட்டுனால? ஆமாம், வேற மற்றபடி எதுவும் பண்ணாது. உரப்பு வந்து உடம்புக்கு நல்லது தான். அண்ணா, இப்போ உங்கள் கூடெல்லாம் வரும்போது ஒரு டிரைவராக இருக்கிறதுங்கிறது எவ்வளோ கஷ்டம், உடல் ரீதியிலையோ மன ரீதியிலையோ எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு புரியுது. ஆனால் பொதுவாக சமூகத்தில் டிரைவர் அப்படின்னா ரொம்ப ஒரு தப்பான ஒரு பார்வை இருக்கு இல்லையா? நாங்கள் வந்து திருநெல்வேலி, நாகர்கோயில், மார்த்தாண்டம், இங்கே நம்ம சேலம்னு மட்டும் கிடையாது, எல்லாம் வெளியூரில் இருந்து வந்து கொண்டாட்டி பிள்ளையில் விட்டுட்டு ரோட்லேயே காத்து கிடக்கும். ஆனால் மதிப்பு கிடையாது,
எங்கேயுமே மதிப்பு கிடையாது, வீட்லேயும் சரி காட்டிலையும் சரி. டிரைவரா டேய் போடா அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி தான் இன்றைக்கி நிலவரம் இருக்குது. பஸ் ஓட்டுறவனும் டிரைவர் தான், பிஎம்டபிள்யூ கார் ஓட்டுறவனும் டிரைவர் தான். ஓனராக இருந்தாலுமே அவர் டிரைவராக இருந்து தானே ஓட்டுறாரு. ஃப்ளைட் ஓட்டுறவனும் டிரைவர் தான், ட்ரெயின் ஓட்டுறவனும் டிரைவர் தான். லாரிகாரங்களை கண்டா மட்டும் ரொம்ப இலக்காரமாக நினைக்காங்க, சி லாரி டிரைவரா அப்படின்னு. இந்தா பாருங்கள், இதான் எங்கள் வீடு, இதான் எங்கள் படுக்கிற மெத்தை, இதான் அடுப்பு, இது பாத்திரம், சோறு ஆக்கி இதில் தான் சாப்பிட்றோம், இதிலே உட்காந்துருந்து சாப்பிட்றோம், இதிலே தண்ணியை வரி குடிக்கிறோம், காட்டுக்கு போனால் மட்டும் அப்படியே போய்க்கிறோம். எங்கள் நிலவரம் வரோம் இப்படி இருக்குது. இப்போ ஊ சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு இது தெரிய மாட்டேங்குது. எல்லாம் டிரைவர் தான் டிரைவர் தான். டேய் டேய்ங்கிறதே அது வந்து அண்ணான்னு கூப்பிடு இல்லை தம்பின்னு கூப்பிடு, வயசு கூட இருந்தாலும் சரி கம்மியாக இருந்தாலும் சரி அது கேட்கவே மாட்டோமே. ஆனால் டிரைவரை மதிங்கிறோம், லாரி டிரைவரை மட்டும் ரொம்ப சீப்பாடப்படுறீங்க. நானும் பஸ் ஓட்டிகிட்டு இருந்தால்தான் அப்போ எப்போ எப்படி மதிப்பு இருந்து, இப்போ லாரிக்கு வந்த பிறகு எப்படி மதிப்பு இருக்குன்னு நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். ஆட்டோ வச்சுருந்தேன், ஆட்டோ வச்சும் டிரைவர் தான், அப்போலாம் இருந்த மதிப்பு, இப்போ லாரிக்கு வந்த மதிப்பு இல்லை. என்ன நல்லவரோ சோறு ரெடி ஆயிடுச்சு, சோறு ரெடி, கறியும் ரெடி, கறி ரெடி. ஆனால் யார் வந்து பசிக்குன்னு கேட்டாலும் சரி வழியில் இருக்கிற சாப்பாடு எடுத்து கொடுத்துருவோம் சாப்பிடு. அதெல்லாம் எந்த இதுவும் பார்க்க மாட்டோம். காசு மட்டும் யாருக்கும் லேசில் கொடுக்க மாட்டோம், 5 ரூபா 10 ரூபா அது மட்டும் யாரும் கொடுக்க மாட்டோம். என்ன காரணம் சாப்பிடக்கு வேணும்னு கேட்டுட்டு சரக்கு அடிச்சுட்டு படுத்துருவாங்க. எங்கேயாவது நல்லா டீசெண்டாக தான் இருப்பான், சரக்கு அடிச்சுட்டு படுத்தானா வீட்டில் அவன் பார்ப்பான். அந்த மாதிரி லாரியில் ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போகிறாங்க லாரியில். ஆனால் வண்டி சேஃப்டியாக நிற்கும், அவன் போயிடுவான். இந்த லைனில் ஒரு 4 பேர்த்த பார்த்துருக்கு. நம்மளுக்கு தெரிஞ்ச வண்டியிலே ஒரு சம்பவம் இப்போ ஓங்கலில் நடந்துச்சு. இப்போ 1 வாரத்துக்கு முன்னாடி வண்டியை ஓரமாக ஒதுக்கி விட்டுட்டு ஆம்புலன்ஸ் ஏறி ஆத்துல போய் படுத்துருக்கான் ஆள் அவுட். தமிழ்காரன் நம்ம, அது எந்த ஊர்னா தஞ்சாவூரா, தஞ்சாவூர் பக்கம் பிள்ளைங்க போகிற சின்ன சின்ன பிள்ளைங்க. அதான் ஒரு உடம்பு சரியில்லைனா கூட நம்ம பார்க்கணும்னா இங்கே இருக்கிற வரைக்கும் நம்ம தான் பார்த்துக்கணும். வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் எதுவுமே தெரியாது. அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க, இப்போ இந்த டிரைவருங்க, பஸ் டிரைவருங்க, லாரி டிரைவருங்கெலாம் வந்து இப்போ கார் ஓட்டுறவங்களை விட அதிகமாக நீங்கள் தானே ரோட்டில் இருக்கீங்க. ஆமாம், அதனால இந்த லாரிக்காரங்க வந்து ரொம்ப திமுறாக தான் வண்டி ஓட்டுவானுங்க அப்படின்னு ஒரு பேச்சு இருக்குல்ல? அப்படி கிடையாது, நம்ம லாரி வந்து ஸ்பீடு கம்மி, விரட்டும் 100 வரைக்கும் யாரும் யாராவதுன்னு கிடையாது, மைலேஜ் வராது. பஸ் ஓட்டுற மாதிரி ஓட்டலாம், பஸ்ஸுக்கு வந்து 6 வீலு, இது வந்து 10 வீலு, அதே இன்ஜின் தான். இதுவும் என்ன விரட்டலாம், நம்மளுக்கு வந்து பிரேக் அடிச்சா நிற்காது. அதே மாதிரி காருக்காரங்க வந்து கரெக்டாக போயிட்டு இருந்தாங்கன்னா நாங்கள் ஏன் அவங்கள டிஸ்டர்ப் பண்ண போகிறோம்? நாங்கள் 7 ஏண்டு எங்கள் சைடில் போயிட்டு இருப்போம். ஒரு வண்டி போயிருச்சா போகலையான்னு பார்த்து ஏறணும். இப்போ இந்த ஏற்றத்தில் யார் தான் காருக்காரங்கன்னா 4 பேர் வருவாங்க. இப்போ இந்த வண்டியில் மொத்த வெயிட்டு 29 டன் இருக்குது. இந்த ஏற்றத்தில் சுலோ பண்ணியாச்சுன்னா மறு நிமிஷம் கீரை மாற்றி ஏற்றணுமா அப்படியே ஏற்ற முடியுமா? இதே இது காருனாக்கி நீ நின்னாலும் அந்த இடத்துல உனக்கு ஏறும், எங்களுக்கு வந்து ஏறாது. அப்போ லெஃப்டில் ரைட்டில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வருவோம். அந்த நேரத்தில் உள்ளே வந்து இடிச்சிருக்காங்க, அவங்க வர ஸ்பீடு டிரைவர் பேர் பெரிய வண்டி டிரைவர். கேட்டால் லாரி யாருங்க திமுறா பேசுகிறாங்க, அன்பாக பேசினாலும் புரிய மாட்டேங்குது, திமுறா பேசினாலும் புரிய மாட்டேங்குது. ஒவ்வொருத்தர் லாரி டிரைவரா, அவன் குடியாரன் லாரி டிரைவர், பொம்பளை பொறுக்கி அவனுக்கு போய் பொண்ணு கொடுக்கணுமான்னு கேட்காங்க, பொண்ணே கொடுக்க மாட்டேங்காங்க லாரி டிரைவரு. இவ்வளோ போராட்டம் இருக்கு டிரைவராக இருக்கிறது, இதை தாண்டி இந்த லைஃப்பில் இருக்கிற ஒரு சந்தோஷம் என்ன கொண்டாட்டம்? நண்பர்கள்கிட்ட பேசி சந்தோஷமாக சிரிக்கிறது கொண்டாட்டம். இப்போ இந்த பாயின் வந்திருக்காரு, வந்ததுலேருந்து பழகம். இப்போ தான் 2 நடை நாங்கள் ஒன்று சேர்ந்து ஓட்டுறோம்.
அதுக்கு முன்னாடி அவரும் என்ன பிடிக்க முடியாது, நான் அவரை பிடிக்க முடியாது. அந்த மாதிரி நான் ஓட்டினேன். 2.5 வருஷமா நாங்க ஓட்டுறோம் ஒரே லைன். ஆனா நாங்க இது வரைக்கும் ஒன்னா சேர்ந்து இடையில பார்ப்போம். ஆ பாயினா அப்படின்னு கையை கட்டி போயிட்டு இருப்போம். ஃபோன் பண்ணி பேசி சந்தோஷப்படுவோம். இதுதான் எங்களோட சந்தோஷம். காலையில ஒரு நேரம் ஃப்ரெண்ட்ஷிப்பாக நாங்கள் இப்போ வருவோம். அதில் ஒன்று சேர்த்துறது டிரைவர் தான். நீங்கள் யாருன்னு தெரியாது. இப்போ நீங்கள் வந்து பழகிட்டீங்க. நாளைக்கு ஃபோன் பண்ணால் ஒரு கஷ்டமாக நஷ்டமாக இருந்தால் உங்கள்கிட்ட கலந்துக்குவோம். அது ஒரு சந்தோஷம். அந்த பகலையும் இன்னும் ஒரு இரவையும் கடந்து விடியற்காலை நேரம் கொல்கட்டா வந்தடைஞ்சோம். பாண்டி அண்ணனோட வண்டி அப்படியே பங்களாதேஷ் பார்டரை நோக்கி திரும்பிடுச்சு. இதுநாள் வரைக்கும் பறந்து விரிஞ்ச ஹைவே சாலைகளில் ஓடிட்டு இருந்த எங்களுடைய லாரி கொல்கட்டால ஒரு ரோடே இல்லாத சகதியான ஒரு குறுக்கு சந்துக்குள்ள பயணிச்சு அதோட பயணத்தை முடிச்சது. 2000 கிலோமீட்டர் கடந்து கொண்டு வரப்பட்ட அந்த குரியர் பொருட்கள் இனி உரியவர்களிடம் கொண்டு சேர்க்கப்படும். என்னை இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்த அந்த லாரிக்கு ஒரு முத்தத்தை கொடுத்துட்டு நான் கிளம்ப தயாரானேன். அலாவுதீன் அண்ணன் ஒரு டீயை குடிச்சிட்டு இப்ப படுக்க போகணும். நல்லா தூங்கி எந்திரிச்சு இந்த இரவோ அடுத்த நாள் காலையோ அடுத்த லோடை ஏத்திக்கிட்டு அவர் அதே சாலைகள்ல அதே ஊர்களை கடந்து தமிழ்நாட்டுக்கு திரும்பணும். அலாவுதீன் அண்ணனுக்கு பெரும் நன்றிகள். அரேபிய அலாவுதீனுக்கு ஒரு அற்புத விளக்கு கிடைச்ச மாதிரி இந்த அலாவுதீன் அண்ணனுக்கும் ஒரு அற்புத லாரி கிடைச்சு அவருடைய வாழ்வின் சிரமங்கள் எல்லாம் தூக்கி எரிஞ்சு சந்தோஷத்தை கொடுக்கிற அந்த ஜீனி பூதம் அவருடைய வாழ்க்கைக்கு வரணும்னு இயற்கை கிட்ட வேண்டிக்கிட்டேன். என்னுடைய இந்த லாரி பயணம் முடிஞ்சது. எந்த திட்டங்களும் இல்லாம ஈரமான அந்த கொல்கட்டா சாலையில தனியா நடக்க தொடங்கும்.